எங்களை அடையாளப்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும், இல்லை கிடைச்ச வாய்ப்பு மீறி போகும். ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு எனக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வரணுன்றது தான் டிசைனாக நான் பார்க்குறேன். முதல் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டாங்க, அது இல்லாமல் யார் கடந்து வர முடியாதுல்ல. அதெல்லாம் இல்லாமல் இப்போ என்ன 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 சொல்லணும்னா, ஆக்சுவலாக காதலை பற்றி சொல்லணுமா இல்லை? சரி, உங்களுடைய காதலை பற்றி இல்லை, அது சைல்ட்ஹுட்லேயே இருக்குது எனக்கு. சைல்ட்ஹுட்லேயே அது அது அப்போ காதல்ன்றதே தெரியாது. நீங்கள் முதல் காதல்ன்றதா தானே கேட்குறீங்க. முதல் காதல் எப்போவுமே அது சைல்ட்ஹுட் லெவலில் தானே வரும். சைல்ட்ஹுட் லவ் தானே அது. அப்போ எனக்கு எட்டாம் வகுப்பு படிக்கும்போது நான் கூட ஒர்க் பண்ணவங்க பார்த்தோன்னா ஜெரால் நல்ல ஆர்டிஸ்ட்டு, விக்கி நல்ல ஆர்டிஸ்ட்டு, சிந்தர் சிந்தர்லாம் செம்ம ஆர்டிஸ்ட்டு, ஈவன் மதிசுதா ஆஸ் அ டிரெக்டர் ஆஸ் ஆக்டர் அதே பேர் நாங்கள் சொல்லலாம். ஈவன் கபில் கபில் ஷாம் அவர்லாம் வந்துட்டு நல்ல டான்சர் நல்ல ஆக்டர். நந்திக்குவேணி பார்த்துட்டு சுகிர்தன் ஆகட்டும், விது ஆகட்டும், இவங்கெல்லாம் இப்போ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. வணக்கம். தமிழ் சங்கின் ஏறுபல் நிகழ்ச்சிங்களாக அவங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஈழத்து சினிமாவில் தனக்கென்ற ஒரு இடத்தை தக்க வச்சுட்டு வர்றவர், நாட்டு சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர், தமிழ்நாட்டிலேயே சினிமா பற்றிய அறிமுகத்தை அறிஞ்சிருக்கிற இவருக்கு எல்லாமே சினிமா அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வந்து இவரோட பேச்சு செயற்பாடு எல்லாத்துலேயுமே சினிமா தான் கலந்துருக்கு. இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், எங்களோட கலைஞர் நடிகர் ஜோனி அவங்க தான் இந்த இடத்துல எங்களோட சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஜோனி. வணக்கம். சினிமா பற்றி பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் இந்த சினிமா நடிப்பு உங்களுக்குள்ள எப்படி புகுந்தது? எல்லோரும் போல தான், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் முதல் பார்க்குற திரைப்படங்கள், திரையில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, கேட்குற பாடல்கள், அது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேயே நான் பார்த்த படங்கள் எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை தூண்டிச்சு படிக்கிற காலத்திலேயே. அப்போ நான் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் இங்கேயும் இடம்பெயர்ற காலகட்டத்துக்கு முன்னாடியே சில படங்கள் டிவியில் அந்த கரண்ட் இல்லாத காலகட்டத்தில் ஜெனரேட்டர்லாம் அந்த சாமத்திய வீடு கல்யாண வீட்லையெல்லாம் படங்கள் போடுவாங்க. அப்படி சின்னலேயே பார்த்துட்டு பிறகு தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே நாங்கள் முகாம்களில் இருக்கும்போது, பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது, டியூஷனுக்கெலாம் போகும்போது போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, பட போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அப்போ அதோட தாக்கங்கள், பிறகு நாங்கள் 5 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் போய் டிக்கெட் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறது, அப்போ அப்படி அப்படி ஒரு சினிமா அப்படி சின்ன வயசில் என்னுடைய ஒரு 10 வயசு 8 வயசுலேயே அது ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, பலருக்கு நிகழ்ந்தது போல கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய லைஃப்லேயும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கும். இப்போ கலை உலகின்ற மறுபக்கம் வந்து துரோகத்தால் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் மறுதளிக்கப்பட்ட சந்தர்ப்பம் அல்லது வந்து ஏமாற்றப்பட்ட சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா, அது நிறைய இருக்குங்க, அது நிறைய இருக்குது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு நடக்கும், இதெல்லாம் நடக்கும். எங்களுக்கு எப்படி ஏமாற்றம் அதில் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், புறக்கணிப்புகள் இருக்கும், எங்களை அடையாளப்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும், இல்லை கிடைச்ச வாய்ப்பு மீறி போகும். ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு எனக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வரணுன்றது தான் டிசைனாக நான் பார்க்குறேன். அப்படி பேச வழிக்கிட்டால் நிறைய சொல்லலாம். அவமானங்கள் புறக்கணிப்புகள் நிறைய இருக்குது. நான் வந்துட்டு ஒரு உதவி இயக்குனராக சேர்றதுக்கெல்லாம் நிறைய அலுவலகங்கள்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். அப்போவே இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சிலது அங்கே தான் போய் வெயிட் பண்ணியிருக்கேன். நாள் கணக்கில் வெயிட் பண்ணியிருக்கிறேன், கையில் காசு இருக்காது, பஸ்க்கு காசு இருக்காது, நடந்து போயிருப்பேன். சில பேர்கிட்ட காண்டாக்ட் எடுத்துட்டு இவரை அறிமுகப்படுத்தி விடுங்க அப்படின்லாம் நிறைய இதெல்லாம் முயற்சிகள் பண்ணியிருக்கிறோம். அப்படி சில வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு, சில வாய்ப்புகள் வந்த வாய்ப்புகள் தவறியும் போயிருக்கு, அது இன்னொருக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அதை கடந்து நம்ம முழு முயற்சியாக போகிறது தான் என்னுடைய இதாக இருந்தோடைய நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கேப்டன் டிவின்னு சொல்லி ஆக்டர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவங்க அப்போ லான்ச் பண்ணாங்க. அப்போ அரசியலில் வந்து அவர் டிவி ஒன்று கேப்டன் டிவின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு நான் நேர்முக தேர்வுக்கு போனேன். நான் என்னுடைய ரெசியூம் எல்லாம் எடுத்துட்டு என்னுடைய ஆர்வத்தை எல்லாத்தையுமே ரெசியூமாக நான் பதிவு பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்தினேன். அப்படி கொடுக்கும்போது நான் அப்போ என்ன இப்படி தான் சொன்னேன், நான் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ரிஃப்யூஜி, இப்படி கேம்பில் தான் இருக்கிறேன், எனக்கு இந்த சினிமா துறையில் ஏதாவது வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை வாய்ப்பு இது நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஃபார்மை கொடுத்துட்டு வந்துட்டேன், ஐ மீன் ரெசியூமை கொடுத்துட்டு வந்துட்டேன். பிறகு அங்கே எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார், வருண் சார்னு சொல்லி. அவர் தான் என்னுடைய முதல் இது சினிமா சம்மந்தப்பட்டது. அப்போ என்னுடைய இயக்கத்தையெல்லாம் சொன்னேன், சார் இப்படிலாம் பண்ணுறேன் சார், நான் இப்படி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், உங்களுடைய எங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கொள்ளுங்கள் சார் அப்படின்னு சொல்லி. அப்போது அவரும் சரி என்னுடைய இதை என்னுடைய பேச்சு பிடிச்சிப்போ என்னுடைய எனர்ஜியெல்லாம் அவர் தெரிஞ்சு போச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒரு ஒரு 2 கிழமை கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார், இப்படி ஜானி இப்படி ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் அதுக்காக போயிட்டு 2-3 ஷோ போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் என்னுடைய பேசிக் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த டைம் கோட் யூஸ் நோட் பண்ணுறது, ஓகே ஷாட்டு, டெலிட் ஷாட்டு, என்ஜி ஷாட் அப்படிலாம் நோட் பண்ணுறதெல்லாம் நான் பழகிட்டு இருக்கேன். அப்போ அவர் எனக்கு சொல்லித்தருவார், ஓகே ஷாட்னு சொன்னால் அது எவ்வளோ டூரேஷன் அதை எழுதி வச்சுக்கோங்க, எடிட்டிங் அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் தான் என்னுடைய ஆரம்ப இது ஒரு கற்றல் போயிட்டுருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வந்துட்டு
சேனலை விட்டு வேற ஒரு இதுக்கு போயிட்டாரு. அப்போ எனக்கும் ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. நான் அவரை நம்பித்தான் சார் கூப்பிட்ட உடனே போயிடுவேன். நான் எங்கெல்லாம் கூப்பிட்றாரோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவேன். இல்லை அவர் இந்த இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பிக்கப் பண்ணுவாங்க. எங்கள் சென்னைக்கில் எங்கெங்கெல்லாம் பெரிய ரெஸ்டார்ட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்கள் இந்த மாதிரி சிபியூரில் உள்ள பெரிய பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறதா என்னோடய வேலை. அது இந்த குக்கரே ஷோ மாதிரி அப்படி இதில் சேர்ந்துட்டு இருக்கும்போது தான் அவரும் சேனலை விட்டு வெளியில் நின்றபடியாக கொஞ்ச நாள் எனக்கு இது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவரும் டே நானும் இப்படி வந்துட்டு எந்த ஒரு ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா அப்படி அவர் ஒரு இதில் ஜாயின் பண்ணார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆக்டர்ஸ் அபர்ணா இருக்காங்கல்ல, இந்த புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் படத்தில் நடிச்சிருப்பாங்க தனுஷ் சார் கூட, அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற ஜிடிவிக்கு வந்துட்டு குக்கரே ஷோ அஞ்சரை பெட்டின்னு சொல்லி ஒரு சமையல் ஷோ அது செய்கிறவங்க நான் ஷோஸாக பண்ணி கொடுக்குறவங்க சேனலுக்கு அவங்க ஸ்டுடியோவிலேருந்து. அப்போ அதில் அவர் ப்ரோ டிரெக்டராக அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவர் அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே டே இப்போ எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லி அப்போ சார் கூப்பிட்டாரு சொல்லி நானும் போயிட்டேன். போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறேன். அப்போ அவர் நான் மேம் தான் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்களோட தான் அங்கே அந்த மனக்கசப்புகளை அப்போ ஆரம்பிக்குது. நான் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் தெரிந்தானே ஹை கிளாஸ் அந்த இதுகள். அப்போ நாமக்கு சொன்ன டைமுக்கெல்லாம் போய் நிற்கணும். எனக்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு ஸ்டுடியோவில் நிற்கணும்னு சொன்னால் நான் இருக்கிறது கேம்பில் நான்லாம் ஒரு 2 மணிக்கு எழும்பி வெளிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், பிறகு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். இப்படி தான் அந்த டிநகர் இடத்துக்கு நான் போகணும். எங்கள் இடத்துலேருந்து தூக்கம் இல்லை ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு போய் கரெக்டான டைமுக்கு வேலையை பார்த்துருவோம்னு சொல்லி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள 3 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. எங்கள் சாரை விட்டு வேறு இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் நான் சொல்லலை. அப்போ அவரோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு ஆகிடுச்சு. சார் அவுட்டூர் போயிடுவார், வேறு வேறு இடங்களுக்கு போயிடுவார். அப்போ நான் ஸ்டுடியோ ஒர்க் பார்க்கணும். அப்போ அவரோட ஹெல்ப்புக்கு என்ன அனுப்பிட்டாங்க. அங்கே தான் எனக்குள்ள எங்கள் சாருக்கு எப்படின்னு சொன்னால் எங்களை அபர்ணா மேம் வந்துட்டு கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி ஜானி இப்படி விஜய் டிவியில் வந்துட்டு நவராத்திரி ஷோ, அப்போ அந்த 9 நாள் நவராத்திரி இருந்துட்டானே, அப்போ அவங்க அந்த குழுவெல்லாம் வச்சு ஒரு செட்டப்பில் வந்துட்டு ஒரு ஷோ செய்ய போகிறோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ ஒரு 3 கேர்ள்ஸை போயிட்டு, அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறாங்க, 3 கேர்ள்ஸ் இருக்காங்க பிளஸ் 2 படிக்கிற 3 பேர், உனக்கு கேமராக்கு ஃபேவராக யார் லுக்காக இருக்காங்களோ அவங்கள நீ கூட்டுவா, நான் பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புகிறாங்க. நான் அங்கே போகிறேன் பிரின்சிபல்கிட்ட போய் மேம் நினைக்கல, அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படி வந்திருக்காங்க உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்க கொஞ்சம் பேருக்கு ஒரு 5-6 கேர்ள்ஸ் எந்திரிச்சாங்க. அப்போ எனக்கு கேமரா ஃபேரில் யார் இருக்காங்கன்னு பார்த்து 3 கேர்ள்ஸை நான் செலக்ட் பண்ணேன். 3 கேர்ள்ஸ் ஏன்னா அவங்க மேடம் சொன்னபடி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. 2 நாள் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி தான் அந்த ஆராத்தி எடுக்கிறது இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன என்னுடைய வேலை என்னவோ அது எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்களும் ஷூட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோடு வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு லொக்கேஷனுக்கு இது போயிடுச்சு, வெஹிக்கிள் போயிடுச்சு. நான் எங்களோட யூனிட்டோட இதில் நான் வெஹிக்கிள் போயிடுச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ராதியா மேமோட ஷூட்டிங் பண்ணலாங்க வலசுராகத்தில் ஷூட் போயிட்டுருக்கு, ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு எங்கள்கிட்ட அந்த டைரக்டருக்கும் வந்துட்டு ஒரு சரியான புரிந்துணர்வே கிடையாது. அவர் என்ன வந்துட்டு ஒரு இதாக தான் பார்ப்பார், இவன் ஒரு புழு மாதிரி பார்ப்பாருன்னு வச்சுக்கீங்களேன். அப்படித்தான் எனக்கு அவர் எங்கள் சார் அப்படி கிடையாது, இந்த சார். அப்போ அவரோட எனக்கு ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவர் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் அப்பாக தான் இருப்பார். அவர் ரஃப் அண்ட் அப்பாக தான் இருப்பார். அவர் வரும்போது ஷூட்டுக்கு வரும்போது தனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டிகிட்டு வருவார். அவர் சொல்கிறது தான் அவர் கேட்கணும். ஐ மீன் இவர் தான் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும், இவர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். இவர் மாதிரி ஒரு டைரக்டர் மாதிரி இருப்பார். அப்போ நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் போயிட்டேன். ஆக்சுவலாக நான் அந்த டைரக்டரை பேஸ் பண்ணணும்னு சொன்னால் இவரை மீட் பண்ணி தான் நான் அவரை போகணும். இந்த அவர் கூட்டிகிட்டு வந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்துட்டு தான் நான் அங்கே போகணும். ஸோ அவர்கிட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன். சரி இதான் இத்தனை எபிசோடு இப்படி தான் எடுக்க போகிறோம், இப்படி இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே பண்ணியாச்சு. பண்ண ஆக்சுவலாக ஷூட் நல்லபடியாக போயிட்டுருக்குது. அந்த சுற்றி வர எல்லாமே அட்மாஸ்ஃபியர் தெரிந்தாங்க. யூனிட் பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க ஒரு பக்கம், உங்கள் பிள்ளைகள் நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா ஆத்தென்டிக்காக நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி ஷூட் நல்லா போயிட்டுருக்குது. சின்ன ஒரு மிஸ்டேக், அது ஆக்சுவலாக ஏன் ஃபால்ட் கிடையாது, அது ஏன் ஃபால்ட் கிடையாது, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஃபால்ட். ஏன்னா நான் அவருக்கு தெரியும், நான் அவரோட நேரடியாக போய் பேச மாட்டேன். அவர் என்ன அப்படி கேண்டில் பண்ண மாட்டார். அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் தீண்டத்தகாத மாதிரி தான் பார்ப்பார் அவர். ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் மிஸ்டேக், அவர் ஏதோ ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் ஒன்று மிஸ் பண்ணிட்டார். மிஸ் பண்ணால் அவர் டக்குன்னு அந்த தூக்கி என்னமேலே போட்டார். சார் ஜானி இந்த இந்த பையன் தான் சாப்பிட்டேன். அது அவர் எப்படி சொல்கிறது, அது டக்குன்னு அந்த பேடை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இப்போ எப்படி சொல்லப்போ நம்ம அம்மாவை திட்டாருன்னு வச்சுங்க, எங்கள் அம்மாவை திட்டாரு, தெரியும் தமிழ்நாட்டில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்ல முடியாது. திட்டினவனா எனக்கு என்னத்தை பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரப் நம்ம நேசிக்கிற ஒரு சினிமாவை மீறி இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த ஆள் டக்குன்னு என்னடா நம்ம அம்மாவை பற்றி இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைக்கல. இந்த விஷயம் அம்மாக்கெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இப்போ நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டுலாம். இப்போ நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு அஷ்டம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே ஃபேடை கீழே போட்டு ஃபோன்லாம் சைலண்ட். அப்போ நான் நோக்கியா சின்ன ஃபோன் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோன் அப்போ சைலண்டில் தான், ஏன்னா ஷூட் போயிட்டு இருக்கப்படியே சைலண்டில் வச்சுட்டு குனிஞ்சத்தலாம் நிம்மற இல்லை. அப்படியே ஸ்டாக் எனக்கு என்னென்னா ரொம்ப
மூணு நாள் அந்த பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி அவங்களே நம்மள அண்ணா என்ன நல்லா சொல்லித்தாரீங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை ஒரு இதாக வச்சுருந்தவங்க. அவர் அந்த வார்த்தை சொன்னோன்னே ஆக்சுவலாக அங்கே அசிங்கப்பட்டது நான் கிடையாது, அவர் தான். அவர் நான் பெரிய சீனியர் டைரக்டராக பெரிய ஒரு அவர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு, கேரளாவில் அவார்டெல்லாம், சாரி ஆந்திராவில் நந்தி அவார்டெலாம் வாங்கியிருக்காரு அவர். அவரோட பேசிக்கலி தெலுங்கு டைரக்டர் தான் அவர். அவர் வந்து பண்ணி கொடுக்குறவர் என்ன, அவர் அந்த அவர் பேர் ஞாபகம் இருக்குது, அவரோட பேர் ஞாபகம் இருக்குது, அது ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு நான் சொல்லதில்லை. அவ்வளோதான், நான் ஃபேலை போட்டு நான் பாட்டுக்கு பலசுரவாக்கத்தில் வந்து நடையாக நடக்கிறேன், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியலை. கண்ணால் தண்ணி ஒழுகுது, இங்கே ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது, எடுக்கலை. நான் பாட்டுக்கும் அழுது குனிஞ்சதால நிமிடமாக அழுது எங்கேயோ போயிட்டுருக்கேன். இப்படி அந்த அந்த அவர் திட்டின திட்டு அப்படி ஒரு திட்டு எல்லாருமே அப்படியே ப்ரீஸ் ஆகிட்டாங்க. என்னடா அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு எப்படி இருக்குது, என்ன சொன்னது எனக்கு எப்படி இருக்கும், அழுதுட்டு நான் குனிஞ்ச தலை நிமிடமாக போயிட்டே இருக்கிறேன், நடந்து போய்கிட்டே இருக்கேன், எனக்கு இங்கே வைப்ரேட் ஆகுது, யாரோ ஃபோன் அடிக்கிறாங்கன்றது மாதிரி தெரியும். இப்போ எங்கேயோ வளசுற பக்கத்தில் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் போய் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு பார்த்து தான் ஃபோன் எடுத்த ஒரு நாலு மிஸ்டு கால். மிஸ்டு கால் பார்த்தா அவர்னா மேம் அடிச்சிருக்காங்க, அதுக்குள்ள நியூஸ் போயிடுச்சு. நான் லொகேஷன் ஸ்பாட்டை விட்டு வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி, என்ன ரீசன் சொன்னால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் திருப்பி அடிக்க போது, மேம் நான் இனி வரல மேம், நான் வரல மேம், சாரி மேம் அப்படின்னு நிற்கலாம் அவங்க சொன்னாங்க. ஜானி உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றும் பேசாத, நீ அவரோட ஒர்க் பண்ணாத, நீ முதல்ல ஆஃபீஸ் வா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம் நான் வரல அப்படின்னு சொல்லி, நீ முதல்ல ஆஃபீஸ் வா அப்படின்னாங்க. சரி அவங்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போக என்ன நீ அவங்களோட ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி, பிறகு கொஞ்ச நாள் எங்கள் சாரோட நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். பிறகு இன்னொரு மேனேஜர் வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு, அவரும் அதே ஒரு கேட்டகரியில் தான் நம்மளை பார்த்தார். ஸோ அப்போ பார்த்தேன், நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறதுக்கும் ஒரு அடிமையாக வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த டைம் எனக்கு அந்த ஒரு இதாக ஆயிடுவாச்சு. ஸோ அப்போ நம்ம நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சம்பள பிரச்சனையெல்லாம் வந்துட்டு செக்கெல்லாம் கொடுத்து, அப்போ நான் கேம்பில் இருந்தபடியே எனக்கு அக்கௌண்ட்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த டைம் எனக்கு பேசின சம்பவமும் 2500 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் அது மாசம் சம்பளம். ஓ அதுக்கு அவங்க நினச்சா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதாக தந்துடலாம், அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி அது. அவங்க ஏன்னா இப்படி என்ன பழி வாங்கணும் பண்ணுறதுக்காண்டியே செக் எழுதி கொடுத்துனா சொன்னா மேம் எனக்கு செக்லாம் போய் என்ன, நான் இப்படி ஒரு கேம்பில் இருக்கேன், ரெவிஜி கேம்பில் இருக்கேன், என்னால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கே அது அவங்க செய்யவே இல்லை. அது கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் போயிடுச்சு. பிறகு தான் நான் அதை விட்டுட்டு எஃப்எம்முக்கு போயிட்டேன். அப்புறம் தான் இங்கே லங்காஸ்ரீ அப்படி ஒன்று ட்ராவல் ஆச்சு. ஸோ இது நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாது. சரி ஓகே, நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கும் அந்த மாதிரி, எல்லாட்டு லைஃப்லேயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதுவரைக்கும் பல படைப்புகளில் வந்து நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, அதாவது வந்து முழுநில திரைப்படம், குறும்படங்கள், நிறைய ஆல்பம் சாங்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய தொடர்கள்லையும் நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் வந்து உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமைக்கு வந்து சவால் அமைஞ்சிருந்த விடயங்கள் அப்படியே தான் சொல்லுவீங்க? இல்லை இன்னொன்று, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னுடைய அவுட்புட் என்னால் முடிஞ்சதை கொடுக்காது. சின்ன கேரக்டராக இருந்தாலும், பெரிய கேரக்டராக இருந்தாலும், ஜஸ்ட் போயிட்டு வர கேரக்டர் இருந்தாலும், என்னை நம்பி ப்ரோ இந்த கேரக்டர் நீங்கள் எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்னை மதித்து எம்எல்ஏ இருக்க நம்பிக்கையில் தான் கூப்பிட்றாங்க. அப்போ அது நான் எஃபர்ட் போடுறேனே ஒழிய அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன், அவ்வளோதான். மற்றபடி அது ஃபீட்பேக் வந்துட்டு அவங்க தான், மற்றவங்க தான் சொல்லணும் நான் நல்லா நடிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு. நான் அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் பெரிய கேரக்டராக இருந்தாலும் 100% என்னால் முடிஞ்ச இதை நான் கொடுக்கத்தான் நான் பார்க்குறேன். அதான் அதுதான் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அப்படி தான் எனக்கு சில வாய்ப்புகள் வருது. ஸோ அப்போ அந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்தணும், அவங்களுக்கு நினைச்சது நான் கொடுக்குறேனான்றதில் உறுதியாக இருக்கிறேன் நான். இப்போ வந்து நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக நடிக்கக்கூடிய மாதிரி இருந்த இயக்குநர்கள் 2 பேர், அதோட உங்களை வந்து கஷ்டப்படுத்தி உங்களை வந்து திணிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்த இயக்குநர்கள் 2 பேரை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லணுமா? சொன்னீங்கன்னா நல்ல வண்டி இருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும்? சரி நீங்கள் யாருனாலும் சொல்லுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்ததாக இருந்தாலும் சரி, அல்லது இலகுவாக கஷ்டப்பட்டு இல்லை, அதை நான் இஷ்டப்பட்டு தான் நடிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டபடி ஏன்னா இப்போ டிரெக்டராக கூட பாயிண்ட் ஆஃப் வேறு இதாக இருக்கும்ல வந்துட்டு, அவங்க நம்ம கிட்ட வேலை வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதுன்னு சொன்னால் நம்ம ஈழவாணி மேம் சொல்லுவேன் லூசியில் நடிக்கும் போது. ஸோ அவங்க என்ன சொன்னால், அவங்க ஆஸ் அ டிரெக்டர் அவங்க அங்கே அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல காம்ப்ரமைஸ் ஆகலை. நான் ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளவு தான் என்னுடைய அவுட்புட். ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க ஜானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அவங்க மேபி என்ன வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணியிருக்கலாமே இல்லையா. நான் சொன்னால் என்னால் இதுதான் இவ்வளோ தான் முடியும் அப்படின்றதுல அது டார்ச்சர்ன்றலாம் கிடையாது. அது எப்பயுமே டார்ச்சர்னு சொல்லவே முடியாது. அது ஒரு ஆஸ் அ கிரியேட்டர் அவங்க எதிர்பார்க்குறதான், அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதான் நம்மளுடைய கடைசி எஜ்ஜு, ஒரு அவங்களுக்கும் தெரியும் அது. அப்போ நமக்கு தெரியும், ஓகே இவங்க கேட்குறத நம்ம எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும், ஜஸ்ட்
அவங்க கேட்டது 100% செய்யாட்டிக்கு ஒரு 70% செஞ்சோம்னா சொன்னால் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. சரி ஓகே, நினச்சது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த லூசி டைம். ஆனால் அது சரியான அவுட்புட், அது அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள். அது கஷ்டப்பட்டதுல நாங்கள் இஷ்டப்பட்டு தான் செஞ்சது. ஈஸியான்னு சொன்னால் வேறு வேறு ப்ராஜெக்டுகளில் நடிக்கும் போது எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தந்ததை நான் உள்வாங்கிட்டு நான் நடிச்சுட்டு போயிடுவேன். சிலது கூட நடிக்கிறவங்க சிலது ட்ரபிள் பண்ணுவாங்க, அது ஆஸ் யூஷுவல் தானே, அது பண்ணுறது தானே. மற்றபடி எனக்கு அந்த இது நீங்கள் டார்ச்சர் பண்ணபடியா நான் அவங்கள சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஈழ சினிமாவில் நீங்கள் பார்த்து வியந்த ஆச்சரியப்பட்ட எந்த நடிகர்களை பற்றி சொல்லுங்கள், அவங்களோட திறமைகளை பற்றி சொல்லுங்கள். வியந்த நடிகர்கள், வியந்த நடிகர்கள் இங்கே எனக்கு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் புதுக்கு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு நடிக்கிறவா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு திறமை இருக்குதான், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவருக்குள்ள ஒரு திறமை இருக்குதான். வியந்து நான் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து நான் வியக்கிறேன், நான் அவங்களோட போட்டி போடணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே நான் பார்க்குறேன், பொதுவாக சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா எனக்கு நான் ரொம்ப வியந்த ஆக்டர்னு சொன்னால் எனக்கு இவரை பிடிக்கும், தர்ஷன் இருக்கார் தெரியுமா, தர்ஷன் சொல்லிட்டு இப்போ இங்கே சிங்களத்துலேயும் பண்ணியிருக்காரு தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு தர்ஷன் சொல்லி. அவரோட கேரக்டர், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த சுனாமியில் கூட நடிச்சிருந்தார், சிங்கள மூவி சுனாமியில் நடிச்சிருந்தார். அப்புறம் எங்களோட இந்த ஸ்ரீலங்கன் மூவிலேயும் ஒன்றில் நடிச்சிருந்தார். அந்த ஆக்சுவலாக அந்த பேர் நான் என்ன பேருன்னு சொன்னால் விக்கி அண்டு பிரியாலா நடிச்சிருந்தாங்க அவர். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் படமரக்காடு, பணக்கம் படமரக்காடில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். அவர்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஆர்டிஸ்ட்டு. மற்றபடி என்னோட கூட இப்போ நான் கூட ஒர்க் பண்ணவங்க பார்த்தோன்னா ஜெரால் நல்ல ஆர்டிஸ்ட்டு, விக்கி நல்ல ஆர்டிஸ்ட்டு, சிந்தர், சிந்தர்லாம் செம்ம ஆர்டிஸ்ட்டு. சிந்தர்லாம் பார்த்து நான் வந்துட்டு இதாக இருக்கு, நான் வந்துட்டு சரியான அந்த மெட்டீரியல் அவருக்குலாம் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி போகணும். அப்படி ஈவன் மதிசுதா ஆஸ் அ டிரெக்டர் ஆஸ் ஆக்டர் அவங்களும் எனக்கு நல்ல இது இருக்குது, அவங்களோட ஒர்க் பண்ணினபடியாக தெரியும். வேறு எங்களோட டீமில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் நாங்கள் சொல்லலாம். ஈவன் கபில், கபில் ஷாம் அவர்லாம் வந்துட்டு நல்ல டான்சர், நல்ல ஆக்டர், ஆனால் பல டேலண்டட் பர்சன். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்கள தான் சொல்லிட்டு இருக்கா. டேலண்டடானவ இருக்காங்க, இப்போ ஏன் இப்போ நந்திக்குவேணி பார்த்துட்டு சுகிர்தன் ஆகட்டும், விது ஆகட்டும், இவங்கெல்லாம் இப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அவங்கள பார்த்தா அப்படி தெரியல, அவங்கள பார்த்தா அப்படி தெரியல இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி தெரியல, நடிக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட அவங்களும் நமக்கு காம்படிஷன் தான், அவங்களும் நமக்கு காம்படிஷன் தான். ஏன்னா அது கொடுக்க வேண்டிய இது இருக்குது, எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தங்களோட 100% அவுட்புட்டை கொடுத்து தானே பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு போது நம்ம அவங்களை இது பண்ண முடியாது, காம்படிட்டராக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஈழத்து சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் யார்? என்னோட ஒர்க் பண்ண எல்லாருமே, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரண்ணா ஸ்ரீகிவாசம், பிரியா மெய்நிகரானவள், ஈவன் நினைவில் நீ பூர்விகா, அண்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நான் அவங்களோட கமர்ஷியலையும் பண்ணியிருக்கேன், அவங்க கொழும்புல இருக்காங்க கமலினி கம்பின்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு யார் ஹீரோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் நிந்துஜா காட்டாரில், வேறு 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 ஆக்சுவலாக என்னோட ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், டேலண்டட் பர்சன்ஸ், டேலண்டட், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. நானும் டஃப் கொடுத்தா நடிச்சிருக்கேன் அவங்களோட நிலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது சில ப்ராஜெக்டில் வந்துட்டு அவங்க செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி எனக்கு பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும், நான் பர்டிகுலராக இதாக சொல்லலை, எல்லாருமே பிடிக்கும். ஈவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட்னு சொன்னால் பிரியா. நான் இந்தியாவில் இருக்கும்போதே அவட அந்த சொன்னேன் அந்த படம் பணமரக்காடு அந்த அதிகள் பார்க்கும்போது, சில அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட வேர்க் பண்ணது எனக்கு ஒரு அது எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயாவது சினிமா துறைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சலிப்புத்தன்மை வந்திருக்கா, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது துறைக்கு போயிருந்தால் நான் பெட்டராக இருந்திருப்பேனே அந்த மாதிரி எப்பயாச்சும் தோணி இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கேட்குற வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, ஆக்சுவலாக எனக்கு அந்த இதே இல்லை. ஏன்னா அதை நான் விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன், அதில் வர நல்லது கெட்டது நல்லதோ கெட்டதோ துன்பமோ இன்பமோ அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க, நீ படிச்சிருக்க இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போ வெளிநாடு போ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே இல்லையா, அது எம்எல்ஏ இருந்த அக்கறை தான். சில இடத்துல என் ஃபேமிலி சார்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், அவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லப்போ நான் இதான், நான் செத்தாலும் சினிமா தான். ஸோ நான் எனக்கான முயற்சியில் நான் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். ஸோ நான் படிச்சிருக்கேன் தான் இல்லை எனக்கு, நான் சினிமாவை ரொம்ப டீப்பாக நேசிக்கிறேன், நான் படிப்பை மீறி நான் நேசிக்கிறேன். ஸோ அது எனக்கு போடுது 5-10 வாட் எவர் எனக்கு, இப்போ நான் ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு அது செய்யுது, சினிமா எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அது அதை நான் மறக்கவே முடியாது. ஆனால் என்ன அதை கடந்து போகணுன்னு தான் ஆசைப்படுறனுடைய எனக்கு அந்த சலிப்புத்தன்மையோ அதுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறதே கிடையாது, இல்லை அதை சினிமாவை மீறி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் யோசிக்க போகிறதும் கிடையாது. சரி, இதுலயே இன்னும் வளர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி.
சரி, இப்போ வந்து நீங்கள் குடும்பத்தை பற்றி கதைச்சிருந்தீங்க, அதில் வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அல்லது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களா? ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்களுடைய எதிர்ப்புகள் வரும், அது பொருளாதார ரீதியாக நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியல என்னும்போது அவங்க வெளிப்படுற அந்த சொல்ற வார்த்தைகள் தான், நீ இவ்வளவு வருஷம் இப்படியே இருக்கிற இப்படியே இருக்க இதுதான் பண்ண போறியா அப்படின்னு நினைக்கல. அது உண்மை தானே, அவங்க சைடு அந்த நியாயமானது இருக்குண்ணா. ஏன்னா சினிமாவால் நான் இன்னும் உழைச்சோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலை, ஆனால் அவங்களுக்கு தெரியும் என் பிள்ளை இதில் தான் இருப்பான்றது தெரியும். நாம் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க போகிறது கிடையாது, சினிமா சினிமா சினிமான்னு தான் இருக்க போகிறான். சரி, அவன் தன்னையாவது பார்த்துக்கிட்டா சந்தோஷமாக இருக்கும்ன்றது அவங்களோட மைண்ட் செட். தங்களுக்கு தராட்டிக்கும், தங்களுக்கு உழைச்சி தராட்டிக்கும், தன்னையாவது அவன் நேசிக்கிற சினிமா மூலமாக கிடைச்சா ஏதோ ஒன்று அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பிள்ளை ஆசைப்பட்டுட்டு, ஆனால் அந்த பிள்ளையால் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, அவன் ஆசைப்பட்டதையாவது செஞ்சுட்டு போட்டுமே உழைச்சிட்டு போட்டுமே சினிமாவால் அப்படின்றத நம்மளோட பாயிண்ட் ஆகும். ஆனால் அதையெல்லாம் மீறி வரணும், செய்யத்தானே உன் குடும்பத்துக்கு செய்யத்தானே வரும், அந்த ஒரு ஆசை எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். நிறைய பெற்றோர்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான், தங்களுக்கு செய்யாட்டி கூட அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வாழ்ந்துட்டு போயிடட்டுமே என்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே அப்படித்தான் நினைப்பாங்க. இப்போ வந்து ஈழத்து சினிமாவில் கலைஞர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது அதில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் கூட நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, இதை இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்குது. எதிர்கொள்றதுன்றதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், கஷ்டப்படுறது அதுக்காக தான் கிடைக்கிற. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க சிலது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களால கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து வரபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறபடியா அவங்க ஏதாவது ஒரு சம்பளம் மாதிரி ஒன்று தருவாங்க. இப்போ இதே நம்ம சொல்கிற எங்கட கலைஞர் இலங்கை செய்யும்போது வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக ப்ரொடக்ஷன் இல்லை, அவங்க வந்துட்டு மேன் பவரை தான் எதிர்பார்க்குறாங்க. வந்து ஆனால் இதில் நடிச்சு கொடுங்க, நான் இப்படி தான் இதுக்கு தான் இவ்வளோ சாப்பாடு போக்குவரத்து தங்குற இடம் அதெல்லாம் சில பேர் அதை ரெடி பண்ணி தராங்க, சில பேர் வந்துட்டு அதையும் மீறி பேமெண்ட்டாகவும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு இதாக இருக்கிறபடியாக தான். இது எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. என்னோட நாங்களும் இதை கலையை வளர்க்க ஆசைப்படுறோம், நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகணும், இப்படியாவது நம்ம செஞ்சு செஞ்சு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே யாருமே இப்போ ஒரு நடிச்சோன்னா உங்களுக்கு செக்லையோ இந்தாங்க உங்க பேமெண்ட் தான் உங்க கால்ஷீட்டுக்கான பேமெண்ட் சொல்லி யாரும் வாங்குறதில்ல, யாரும் கொடுக்கறதும் இல்லை. சில பேர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்தில் வெளிநாட்டுக்காரங்க யாராவது பண்ணும்போது கொடுக்குறாங்க. சில பேர் தங்களோட சொந்த ஏதாவது வாகனத்தை வித்தோ வைஃபோட தாலியவோ இதுவோ வித்துத்தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இது பண்ண முடியும், அவன் தன் நிலைமையை சொல்லித்தான் கேட்பான் இப்படி தான் இந்த பிரச்சனை நடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் நானே அதுக்காக தான் இருக்கிறேன்ற மாதிரி. ஏன்னா நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன்ல. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெண்டுமே இருக்குது, பொருளாதார ரீதியாக சிலது எங்களுக்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, சிலர் இதை நாங்கள் பொருளாதாரத்தை மீறி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது. அவங்களோட நிலப்பாடு தான் அது, அதை தாண்டி போய்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா நாலஞ்சில் என்ன மாதிரி சார் கலைஞர்கள் எல்லாருமே போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக போகிறோம்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி மாறும், நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தான் அந்த தாட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்பித்தான், எல்லாத்தையும் நம்பித்தான் நாங்கள் அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறோம். சரி, எல்லாட்ட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியில் முட்கதை பிட்கதைன்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதில் வந்து உங்களுடைய முதல் காதல் கதை அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விடயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். முதல் காதல் எல்லாருக்குமே அது இருந்தாங்க, அது இல்லாமல் யார் கடந்து வர முடியாதுல்ல. அதெல்லாம் இல்லாமல் இப்போ என்ன 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 சொல்லணும்னா, ஆக்சுவலாக காதலை பற்றி சொல்லணுமா இல்லை? சரி, உங்களுடைய காதலை பற்றி இல்லை, அது சைல்ட்ஹுட்லேயே இருக்குது எனக்கு. சைல்ட்ஹுட்லேயே அது அது அப்போ காதல்ன்றதே தெரியாது. நீங்கள் முதல் காதல்ன்றா தானே கேட்குறீங்க. முதல் காதல் எப்போவுமே அது சைல்ட்ஹுட் லெவலில் தானே வரும், சைல்ட்ஹுட் லவ் தானே அது. அப்போ எனக்கு 8th படிக்கும் போது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவங்க மேலே அந்த தட் இஸ் இன்ஃபாக்சுவேஷன் அது, அது எங்களுக்கு அப்போ அது லவ் அந்த பேர். ஆமாம், அப்படி வந்தது தான். அவங்க இப்போ மேரேஜ் பண்ணி ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டாங்க அவங்க. சரி, இவ்வளோ நல்லா நீங்கள் இந்த விடயத்தை சொல்லல போல கேட்கல, இந்த வீடியோவை பார்க்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க கண்டிப்பாக, அது போய் சேர்ந்தாலே தெரியாது. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் நினைவு கூற விரும்புகிற ஆக்கள் அல்லது வந்து நன்றி சொல்ல யாருக்கு விரும்புகிறீங்களோ அவங்கள குறிப்பிட்டு சொல்லுங்கள். நன்றி, அது பெரிய நிறைய பேருக்கு சொல்லணும். அது என்னுடைய இந்த சினிமான்ற அந்த ட்ராவலில் நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர்லாம் சொல்லணும்னு சொன்னால் அது நீண்டுக்கிட்டே போகும்போது எப்பவும் போல அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு அது நாம் நன்றி சொல்லாட்டிக்கு புள்ளதான் அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக எனக்கு இங்கே நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் எங்கள் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். எங்கள் ஜெயச்சந்திரன் சார்னு சொல்லி இருக்காரு, அவர் தான் என்னை ஊடகத்துறையில் நான் அந்த சினிமா பயணங்கள் இருக்கும்போது என்னை வந்து ஒரு அறிவிப்பாளராக நான் ஆகிறதுக்கு ஒரு பெரிய
காரணம் வந்துட்டு ஜெயச்சந்திரன் சார் இங்கே தான் இருக்கார். அவர் பவுனியா தான் அவர். அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு குருன்னே சொல்லலாம். அவர் அவருடைய என்னை பற்றி ஏபிசோட் அவருக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்னென்னு தெரியும். ஸோ அப்போ அவர் அவர் என்னை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ எல்லா எனக்கு அவர் எல்லா பக்கமும் எனக்கு பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி எனக்கு அவர் ஃபேவராகவே பண்ணிகிட்டே இருப்பார். என்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஜெயிக்கணுமன்றதில் என்ன விட அவர் உறுதியாக இருக்கார். ஸோ அப்போ அவர் எனக்கு ஒரு அவருக்கு நான் இந்த இடத்துல இந்த பேட்டி மூலமாக இதில் நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும் சாருக்கு. சார் தேங்க்யூ சார். சரி ஓகே, நீங்கள் முக்கியமாக வந்து அவரை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இங்கே 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 பொறுத்த வரைக்கும் இங்கே அப்புறம் ஏன்னா அவர் இந்தியாவில் எனக்கு அவர் அறிமுகமானார். அவரோட நீண்ட பயணம் எனக்கு அவருக்கு நீண்ட பயணம் என்னுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அவர் அதையும் மீறி என்னை நம்புறாரு, நீ வருவடா நீ ஓடு 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 அப்படின்றது. ஸோ அப்போ அவருக்காண்டியும் அந்த அவர் எனக்கு ஒரு நீங்கள் கேட்டது நான் பெரிய நன்றி சொல்லணும்னு அவருக்கு நன்றி சொல்லணும். ஜெயச்சந்திரன் சார் இந்த நேரத்தில் இந்த நேர்காணலுக்கு அழைத்த தமிழ்ச்சங்கின் ஏறுபோல் நட இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்த அனைவருக்குமே எனது நன்றிகள். அந்த தமிழ்ச்சங்கி நேருபோல் நட குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்மையில் இப்போ வரப்போகுது நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது. ஸோ இது எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. என் போன்ற சக கலைஞர்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்களை என்ன கலைஞர்களை கூப்பிட்டு அழைத்து நேர்காணல் செய்கிறதுல வந்துட்டு இந்த தமிழ்ச்சங்கி நேருபோல் நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தமிழ் சங்கி நேர்போல் நட நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் அஞ்சலி.